என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. நம்ம மாடியில் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் கொய்யா மரத்தை எப்படி வளர்க்கலாம், ஹவு டு கெட் மோர் கோவா ஃப்ரூட் ஃப்ரம் கோவா ட்ரீ. ஆமாங்க, எவ்வளோ குத்து குத்தாக கொய்யா காய்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொய்யா மரத்தை உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்த்து இந்த அளவுக்கு அதிக பெஞ்சுகளை பெறணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டு குயில் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கொய்யா காய்களை ரசிச்சுக்கிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மண்ணில் வளர்க்கக்கூடிய ஒரு மரத்தை மாடியில் வளர்க்குறப்ப நம்ம அந்த அளவுக்கு கேர் எடுத்தோம்னா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மர அளவுக்கு அதிகமான காய்கள், பிஞ்சுகள், கொத்து கொத்தாக கொய்யா பழங்கள் நமக்கு கிடைக்குங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு கொத்துலேயும் 4, 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான காய்கள், பூக்கள், பிஞ்சுகள் இருக்குங்க. நான் வந்து இந்த கொய்யா மரத்துக்கு எந்த மாதிரி உரம் கொடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டு கொய்யா மரமும் இதே மரம் பூக்கணும் காய்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சன்லைட் வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் சரியான மண் கொடுத்துருந்தாலும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மரம் நீங்கள் மூடாக்கு கொடுத்துருக்கணுங்க. ஒவ்வொரு டிப்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாடியில் மரங்கள் வளர்க்குறப்ப அதிகப்படியான சத்துக்கள் தேவை. அதுக்காக தான் இந்த கம்போஸ்ட் பின்னை அந்த கொய்யா மரம் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் நான் வச்சுருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. அப்படியே சாஃப்டாக வந்துட்டு அந்த மண்ணே அந்த சத்தான உரம் பாருங்கள், அப்படியே பொல 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 பொலன்னு என் கையில் வருது பார்த்தீங்களா. அருமையான கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த கம்போஸ்ட் டீ வந்துட்டு என்னுடைய கொய்யா மரத்தை நல்லா செழிப்பாக ஆக்கி விட்டுருச்சுங்க. என் பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இவ்வளவு காய்களை பார்த்தோன்னே. கொய்யா வளர்ப்பு டிப்ஸ் பாக்கறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு. அது என்ன மரம்? கொய்யாக்கா. பழம் இருக்கலாமா? நீங்களே அறுத்து இருங்க பாரு. கொய்யா பழம் அறுத்துடலாமா? அறுக்கிறேன். ஒரு நிமிஷம், எத்தனை கொய்யா பழம் இருக்குன்னு பாத்துக்கலாம். நல்ல திரட்சியான காய்கள் மண்ணு செறிவானதா அதிகமான உரம் கொடுக்கும் போதுதான் கிடைக்கும். அதிகமான கொய்யா பழங்களை பார்த்துட்டு என் பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி, ஒரு கொய்யா மரம் இந்த அளவுக்கு அதிகமாக மாடியில் காய்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த செடி ஆரோக்கியமாக வளரணும். அதுக்கு வந்துட்டு மண் கலவை நல்ல செறிவானதாக இருக்கணும். ஒரே உதரை செறிவான மண் கலவை கொடுத்துட்டா போதுமா? பத்தவே பத்தாதுங்க. அந்த செறிவான மண் கலவையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வார வாரம் பயிரூக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த செடி அடர்த்தியாக வளருங்க. அடர்த்தியாக வளர செடிகள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னா புளிச்ச மோறு கட்டாயம் நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்க தெளிச்சு விடணும். அந்த புளிப்புத்தன்மை அந்த மரத்தில் அதிகப்படியான பூக்களை தூண்டும். இப்போ கொய்யாக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என் பையன் வந்துட்டாரு. நாம் வளர்க்குற செடி கொடிகளில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கங்க. நிறைய கொய்யா காய்கள் பழங்களா திரட்சியா இருந்தாலும் நாங்க தினமும் காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷான கொய்யா பழத்தை பறிச்சு உடனே வாஷ் பண்ணி உடனே சாப்பிடுவோம். அந்த டேஸ்டே ஒரு அல்லாதி தாங்க. இப்ப கொய்யா பூக்கள் பிஞ்சுகளா மாற பெருங்காய கரைசல் தெளிக்கும் நான் சொன்னேன். அந்த பிஞ்சுகள் நல்லா செழிப்பா வளர தொடர்ந்து சத்துக்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த கொய்யா மரம் வளர்த்துட்டு இருக்க க்ரோ பேக்ல நான் ஒரு கம்போஸ்ட் பின்னை வச்சிருந்தேன். அந்த கம்போஸ்ட் பின் மூலமா எனக்கு ஒரு சூப்பரான கம்போஸ்ட் கிடைச்சிது. அந்த கம்போஸ்ட் டீனால இந்த கொய்யா மரமும் நல்லா செழிப்பாக வளர்ந்து அதிகப்படியான பிஞ்சுகளை கொடுத்தது. இப்போ எனக்கு கம்போஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, என்னோட கொய்யா மரத்தில் அதிகமான காய்களும் கிடைச்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர் கார்டன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் கொய்யா பழம் சாப்பிட போகிறோம். பிடிச்சிருக்கா?